அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பெனா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்த ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் நல்லபடியாக ஈத் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, நாங்களுமே நல்லபடியாக கொண்டாடிட்டோம். இந்த ஈத் எங்களுக்கு இங்கே எந்த மாதிரி போச்சுன்னா, என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விலாக் நான் எடுக்க ஆரம்பித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஈதுக்கு முதல் நாள், அதாவது கடைசி நோன்பு அன்னைக்கு மத்தியானத்துலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு லூலு இருக்குது. சரி, அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஈதுக்கு தேவையான திங்ஸு, ஹஸ்பண்ட் வந்தோடனே ஈவினிங் போகலாம் அப்படின்னு பார்த்தா, நெக்ஸ்ட் டே ஈதாக இருந்தது அப்படின்னா செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே போயிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். எப்போவுமே ஈத் வந்து நாளைக்கா நாளை கழிச்சா அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லா வருஷமுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். சரி, நமக்கு தேவையான பொருளை வந்து முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஈத் எப்போ இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு வேலை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் வாங்கிறதுக்காக வந்துட்டேன். அண்ட் சாமான் அப்படின்னா நிறையாலாம் வாங்கலை. ரொம்ப முக்கியமாக என்ன தேவையோ அதெல்லாம் தான் நான் வந்து வாங்கிட்டேன். அண்ட் இந்த ஈதுக்கு வந்து பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடு, நம்ம தான் சாப்பிட போகிறோம், ரொம்ப கடந்து போகிற மாதிரி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமாக என்ன திங்ஸ் வேணுமோ அதை தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் மாவு பாக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எடுத்துட்டேன். ஏன்னா நான் துபாய்க்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் மாவு வீட்டில் அரைக்கலை. ஏன்னா நோம்பு டைம் அப்படின்றனால அதிகமாக நமக்கு மாவு தேவைப்படாது இல்லையா. ஸோ அதனால் இன்னும் நான் மாவு அரைச்சி வச்சு பழக்கலை. இனிமேல் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்ட ஆரம்பிக்கணும். அண்ட் அந்த கடையிலே வந்துட்டு இந்த ஒரு மண் சட்டி ஒன்று பார்த்தேன். மண் சட்டி இரும்பு சட்டிலாம் எங்கே பார்த்தாலும் இங்கே ஒரு அரை மணி நேரமாக தான் நான் நின்றுவேன். ஸோ அந்தளவுக்கு அது மேலே ஒரு பைத்தியம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, குட்டியாக, அதே மாதிரி குட்டி பானை குடி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. வாங்குற ஐடியா இல்லை, பட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 37 திராம்ஸ் கிட்ட போட்டிருந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 700 ரூபாய்க்கு மேலே வரும். ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். இந்த ரேட்டுக்கெலாம் வாங்க முடியாது, அதுவும் நம்ம ஊரில் வந்து 100-200 ரூபாய்க்கெலாம் வாங்கிடுவோம், பட் இவ்வளோ விலைக்கு இதெல்லாம் வாங்க முடியாது இல்லையா. ஸோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வட்டலப்பம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும், அதுக்கப்புறம் வட்டலப்பம் பண்ணுறதுக்கு வந்து எந்த பாத்திரமும் என்கிட்ட இல்லை. சரி, ஜஸ்ட் ஒரு சின்ன பாத்திரம் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கமும் மண்பானைலாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு ரெண்டாவது வட்டலப்பம் வைக்கிற பாத்திரம் பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். மோஸ்ட்லி அலுமினியம் பாத்திரம்லாம் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வாங்குறதே கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு இங்கே வந்து மஸ்ட்டாக தேவைப்படுது ஒன்று, அதனால் அதை மட்டும் வாங்கிட்டேன். அண்ட் கோகோனட் மில்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோகோனட் க்ரீம்னு சொல்லிட்டு ஒன்று வரும், இது வந்து வட்டலப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்ல திக்காக இருக்கும், வட்டலப்பமும் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அதனால் இது தான் எடுத்துட்டேன். அன்றைக்கி இதில் தான் வட்டலப்பமும் வச்சேன், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அண்ட் ஒரு வழியாக திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இந்த ஒரு ட்ராலி பேக் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து என் ஹஸ்பண்ட் நான் வந்தாக்கில் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 15 கிராம்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். தனியாக நான் வர்றேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா நிறைய திங்ஸ் வச்சு நம்மளால் தூக்கிட்டு வர முடியாது இல்லையா, இதில்னா வச்சு இழுத்துட்டு வந்துடலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வசதியாக இருக்குது. அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இஃப்தாருக்கு வந்துட்டு ஜூஸ் பண்ணுறதுக்காக. எனக்கு இஃப்தாருக்குமே வந்துட்டு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணிடலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதுதான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் இந்த டிஷ்யூ ரோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துருந்தேன். இதை எங்கடா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கவுண்டர் டாப்பில் மோஸ்ட்லி கச்சக்கச்ச நிறைய திங்ஸ் வைக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கணும், அப்போ தான் நம்ம புழங்குறதுக்குமே கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி இதை வந்து என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து பெட்டி கட்டி கொண்டு வந்த கயிறு வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து அந்த ரோலுக்குள்ளே விட்டு கட்டிக்கிட்டேன். இதை வந்து எங்கேயாவது தொங்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பக்கத்துலேயே வந்துடுது, ஏதாவது
மேலே வந்துட்டு ஒரு சின்ன கபோர்டு இருக்கும் கிச்சனில். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது. சரி, இதில் வந்து நம்ம தொங்க போட்டுடலாம், ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இங்கே தொங்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொங்க போட்டுட்டேன். ஆல்ரெடி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை கலட்டி பார்த்தேன் வரலை. பட் அந்த மூடி மாதிரி ஒன்று இருந்தது இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து தொங்க போட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். அண்ட் இன்னுமே இது வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுக்கான ஒரு சின்ன பொருள் என்கிட்ட இல்லை, இன்ஷால்லாம் அது கிடச்சதுக்கப்புறம் நான் இன்னுமே இதை ஈஸியாக எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ அதை ஒரு பக்கம் தொங்க போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்துட்டு பூரிக்கு வந்து மாவு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையாக வந்துட்டு வீடெலாம் பெருக்கி தொடச்சிடலாம், நாளைக்கு ஈதாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டா நல்லது இல்லையா. ஸோ அதனால் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்போ போடுற ரீசன்ட் வீடியோஸில் எல்லாத்தையும் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம் டூர் போடுங்க, நீங்கள் ஷேரிங்கில் இருக்கீங்களா, தனியாக இருக்கீங்களா, உங்கள் வீட்டை காட்டுங்க, இந்த மாதிரியே கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் வரும்போது எல்லாமே ஷேரிங்கில் தான் இருப்பேன். விசிட் அப்படிங்கும்போது நம்ம ஷேரிங்கில் இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். பட் இப்போ வந்துட்டு ஷேரிங்கில் இருக்க முடியாது இல்லையா, ஸோ தனியாக தான் நாங்கள் இருக்கோம். நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1BHK, ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் அதுக்கப்புறம் ஒரு லாண்ட்ரி ஏரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நிறையா பேர் வந்துட்டு ஹோம் டூர் கேட்குறீங்க, இப்போதைக்கு ஹோம் டூர் போடுற ஐடியா எனக்கு இல்லை, ஜஸ்ட் விசிட்டில் வரேன் அப்படின்னா அந்த வீட்டை காட்டுறதுனால எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்காது. பட் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது ஃபுல் ஹோம் டூர் காட்டுற ஐடியா வந்து இப்போதைக்கு எனக்கு இல்லை, அந்த மைண்ட் செட்டில் நான் இல்லை. பட் இன்ஷால்லா கிச்சன் டூர் வந்துட்டு கண்டிப்பாக போடுறேன், அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும், இன்ஷால்லா வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹாலை மட்டும்தான் நான் வந்து தொடச்சி விட்டுருக்கேன், பெட்ரூமே கிச்சனையும் பின்னாடி தொடச்சிக்கலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை வந்து முன்னாடி முடிச்சிட்டேன். ஏன்னா பிள்ளைங்க இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படின்றனால அங்கிட்ட இங்கிட்டும் ஓடிட்டுருப்பாங்க, ஸோ மொத்தமாக நம்ம தொடச்சோம் அப்படின்னா எல்லா பக்கமும் அழுக்காக்கி விட்டுருவாங்க. ஸோ அதனால் ஹாலை மட்டும் தொடச்சி விட்டுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்களை இங்கே வர சொல்லிவிட்டு அண்ட் பெட்ரூம் கிச்சன் அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு இதை மட்டும் முடிச்சிட்டேன். இதை முடிச்சுட்டு எனக்கு இஃப்தாருக்கு உண்டான வேலை வேறு இருந்தது, பூரி உருளைக்கிழங்கு எல்லாமே பண்ணுறது. ஸோ கையோட அதையும் முடிச்சிட்டேன். 3 hours later. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான இஃப்தாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்ஷால்லா நாளைக்கு பெருநாளாக இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருந்தாலும் ரமலான் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு கவலையும் இருந்தது. இன்ஷால்லா இனி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான். அண்ட் நல்லபடியாக இஃப்தார்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு பெருநாளாக என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் நியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் நாளைக்கு பெருநாள்னு சொல்லிட்டு நியூஸும் வந்தாச்சு. ஸோ நியூஸ் வந்த உடனே ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா போய் கறி வாங்கிறதுக்காக போயிட்டு வாங்கிட்டும் வந்துட்டாங்க, ஏன்னா மற்ற திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன், நாளைக்கு பெருநாவாக இருந்தது அப்படின்னா கறி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். ஸோ கறி வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் அடுத்த வேலையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட்டலப்பம் பண்ணுறது. ஸோ ஏன்னா இது வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, ஸோ அதை வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வட்டலப்பம் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அளவு எடுத்துப்பேன், ஒரு பெரிய டம்ளரோ பெரிய கப்போ ஏதாவது எடுத்துப்பேன். அதில் வந்து அந்த மூணு பொருள் நம்ம சேர்ப்போம் இல்லையா, தேங்காய்ப்பால் சீனி முட்டை, அது மூணுமே அந்த கரெக்டாக அந்த ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்ஷால்லாஹ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கோகனட் க்ரீமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருந்தது. ஸோ வட்டலப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு கப் அளவுக்கு சீனி, ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய்ப்பால், கூடவே வந்துட்டு அந்த ஒரு கப் அளவுக்கு முட்டை, அதாவது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக வரணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். எனக்கு வந்து சரியாக ஒரு 6 முட்டை வந்து கரெக்டாக வந்திருந்தது. அண்ட் எப்போவுமே நான் வந்துட்டு மிக்சியில் சேர்த்து அடித்து எடுத்துப்பேன், பட் மிக்சியில் சேர்க்கும் போது நிறைய நுரையாக வர மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இந்த தடவை வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் புதுசாக நம்ம ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வடிகட்டி ஊற்றிட்டேன். கண்டிப்பாக வடிகட்டி தான் ஊற்றணும், ஏன்னா முட்டையில் வந்து இந்த பலால் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து அப்போ தான் எடுக்க முடியும். அண்ட் இன்றைக்கி வந்து வட்டலப்பத்துக்கு வந்து கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிட்டேன், பொதுவாக நட்ஸ் வந்து சேர்க்க மாட்டேன், ஆல்ரெடி கட் பண்ண நட்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தது, சரி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு சேர்த்துட்டேன். அண்ட் இதை அவிய போட்டுட்டோம் அப்படின்னா மற்ற வேலையை வந்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம், இது பாட்டுக்கு நமக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். வட்டலப்பம் ரெடி பண்ண அதே பாத்திரத்திலே வந்து பார்த்திங்கன்னா கோழியப்பத்துக்கு தேவையான திங்ஸையும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா கோழியப்பத்துக்கும் தேங்காய்ப்பால் முட்டை சீனி எல்லாமே சேர்க்க தான் போகிறோம், ஸோ அதனால் வேறு வேறு பாத்திரம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதே பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன்.
ஒரே ஒரு முட்டை, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் மிச்சமாக இருந்தது இல்லையா, இது வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் அப்படின்றனால ஜஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். கூடவே அந்த டின்னரை நல்லா அலசி சேர்த்தேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் பால் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுக்கணும். பொதுவாக நிறைய பேர் கோழியப்பத்துக்கு வந்துட்டு அரிசி மாவு தான் சேர்க்குறதா என்கிட்ட சொல்கிறாங்க. கேரளா சைட்லாம் கூட அந்த மாதிரி தான், அரிசி மாவு தான் சேர்த்துப்பாங்க. பட் காயல்பட்டின வழக்கம் வந்துட்டு மைதா மாவு சேர்க்குறது தான். ஸோ நான் அந்த மாதிரி தான் பழகினேன் அப்படின்றனால மைதா சேர்த்து தான் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியாக கரைச்சி எடுத்துடணும். ஸோ இதை வந்து நைட்டே நான் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு தொழுதுட்டு வந்து உடனே வந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கோழிப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோழி கறி குழம்போடு சாப்பிடும் போது. அண்ட் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கறிலாம் இருந்தது இல்லையா, சரி அதை க்ளீன் பண்ணி மசாலா தடவி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு மட்டனும் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெருநாள் அப்படின்னா நாட்டுக்கோழி இல்லாமல் போகாது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிடைக்கும். ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கீழே வந்துட்டு நாட்டுக்கோழி மட்டன் சிக்கன் எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை விட அஜ்மன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து இன்னுமே நல்ல சீப்பாக இருக்கும், நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பட் எங்களுக்கு வந்து ரொம்ப தூரம், ஸோ அதனால் இங்கேயே வந்துட்டு வாங்கியாச்சு. அண்ட் நாட்டுக்கோழி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்க போகிறேன். மட்டன் வந்துட்டு அன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நாட்டுக்கோழி மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா தடவி வச்சுட்டேன். சைட் பை சைட் நம்மளோட வட்டில் பொம்மும் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தேன். மசாலா சூப்பராக வெந்துருச்சு, பாலுமே வந்து நல்லா திக்கான பால் இல்லையா, ஸோ அதனால் சீக்கிரமாகவே வெந்துருச்சு. ஸோ வட்டலப்பம் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரியாணிக்கானதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தி மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலா போட்டு பிரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இதில் வந்துட்டு இந்த ரெசிபி போடலை, இந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கான மசாலா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அண்ட் அடுத்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வைக்க ஆரம்பிச்சாச்சு. நான் கோன் ஊர்லேருந்து கொண்டு வரணும்னு நினச்சேன், பட் வர டைமில் மறந்துட்டேன். அண்ட் காலையில் லூலு போனேன் இல்லையா, அப்பமும் வாங்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோன் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் லூலு போயிட்டு மெஹந்தி, அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்ததோடு வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த கோன்மே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. பட் இது ஊரில் உள்ள கோன் மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சொல்லப்போனால் வைக்கிறதுக்கு ரொம்ப கை வலிச்சுது. ஸோ சுரஃபாமாக்கும் வச்சு விட்டுட்டு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் பேக் சைட் மட்டும் வச்சேன், ஏன்னா எனக்கு இன்னுமே வேலை கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் பேக்கில் மட்டும் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன். அதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டேன், ஏன்னா பாத்திரம்லாம் கழுவணும் அப்படின்னா நமக்கு கோன் வச்சுட்டு வேலை பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நானும் எடுத்துட்டேன். ஈத் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம மருதாணி வச்சா தான் நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இத்தனைக்கு பின்னாடிக்கு மட்டும்தான் வச்சேன், அப்படி இருந்தும் அதில் விழுந்துருமோ, சாப்பாட்டில் விழுந்துருமோ, கெமிக்கலு அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு பயமாக இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக தான் பண்ணேன். அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு கழுவிட்டேன், இது வேணாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்துட்டு தாளித்து போட்டுட்டேன். ஊர்லெலாம் வந்துட்டு நம்ம விடிய காலம் கிளம்பி நம்ம சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தொழுக போய்க்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விடியக்காலம் 5:30-க்குலாம் வந்து தொழுகிறதுக்கு நம்ம கிளம்பி போயிடணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளால் சமைச்சிட்ருக்க முடியாது. ஸோ அதனால் எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே முடிச்சு வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா நான் நைட்டே முடிச்சிட்டேன். இப்போ வந்து இடியப்பம் மட்டும் நான் சூடு பண்ணணும். இன்றைக்கி வந்து இடியப்பம் நான் வீட்டில் அவிக்கலை, வெளியில் தான் அந்த பாக்கெட் வாங்கிக்கிட்டாச்சு. அண்ட் கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. இதை அப்படியே போட்டுட்டு படுக்கவும் முடியாது. ஸோ அதனால் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து ஜவ்வரிசி பாயசம் பண்ணணும். எங்கள் ஊரில் இது வந்து ஜவ்வரிசி கஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதையுமே பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ ஒரு வழியாக பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி பாயசம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையுமே ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சுட்டேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இடியப்பம் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுட்டேன். வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இடியப்பம், இல்லை ஏதாவது ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சமாக ஆடி ஈகோ பே கூட அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுப்பேன். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இடியப்பம் தண்ணி கொடுக்காமல். ஸோ அதனால் அதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வச்சுட்டு இதுக்கு மேலே இடியப்பம் வந்து வச்சுட்டேன். இங்கே வந்து இந்த மாதிரி இடியப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி இந்த மாதிரி பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு பேக்கெட்டில் 10 இடியப்பம் இருக்கும். ஒரு பேக்கெட் வந்து 6 திரஹம்ஸ் நினைக்கிறேன், 6 இல்லை 6.50 இருக்கும்னு நினைக்கிறேன். அவசரத்துக்கு வந்து நமக்கு ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். டக்குன்னு இதை வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி மட்டும் எடுத்துட்டோம்னா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடியப்பமும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி பாயசம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன். அண்ட் கோழியப்பம் மட்டும் நாளைக்கு பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனை க்ளீன் பண்ணேன். இதுக்கு இடையிலே வந்துட்டு முன்னாடி பெட்ரூமை மட்டும் நான் தொடச்சி விட்டுட்டேன், கிச்சன் மட்டும் நான் பெண்டிங்கில் இருந்தது. ஏன்னா நிறைய வேலை இருக்குது, முடிச்சுட்டு ஒரே இதை தொடச்சோம் அப்படின்னா இன்னுமே க்ளீனாக இருக்கும் நம்ம படுக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு, அதாவது க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டாச்சு. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து சுத்தமாக தூங்கவே இல்லை. பிள்ளைங்க, நான், ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டே இருந்துகிட்டு இருந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விடிய காலமே வந்து பிள்ளைங்களெல்லாம் குளிக்க ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஈதுக்கான ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான், சிறஃபாமாக்கும் எனக்கும். இது இங்கே எடுக்கலை, ஊர்லேருந்தே வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டுட்டு வந்தாச்சு, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி. இங்கே வந்து பிள்ளைங்களுக்கெலாம் செட் ஆயிரும், நமக்கு செட் ஆகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ஈதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் சிறுபாமா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி போடவும் செஞ்சிட்டேன். மஷாலா அழகாக இருந்தது. சிறுபாமாக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெடி பண்ணிவிட்டு நம்ம பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகணும் இல்லையா, அதனால ஹிஜாபும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிஜாப் போட்டு விட்டாச்சு மஷாலா. பள்ளிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆளுக்கு ஒரு டேட் சாப்பிட்டு கிளம்பணும். ஏன்னா நோம் பெருநாள் தொழுகை வந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் நம்ம தொழுகணும், அதாவது வெறும் வயிற்றோட தொழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு போக முடியாது. ஸோ அதனால் டேட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு ஒரு 5:30 போலலாம் வந்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் தொழுக போன இடம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஹா இத்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இத்திகா அப்படிங்கிறது வந்து திடல் அப்படின்னு சொல்லுவாங்க. திடல் அப்படின்னா ஒரு பெரிய இடம். ஸோ அங்கே வந்து தொழுகிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். நிறைய பள்ளியிலையும் இங்கே வந்து தொழுகை நடக்கும், ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்துட்டு திடலில் போய் தொழுகணும்னு ஆசை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு நோம் பெருநாளில் நான் துபாயில் இருந்தேன். அப்போ வந்து அங்கே தான் தொழுக போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய கூட்டம் வரும், தமிழ் ஆட்களும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். قال تعالى الله تعالى علينا
لا تعد ولا تحصى، ومن تمام شكرها الحرص على استدامتها حفاظا على حق الأجيال القادمة فيها، فلقد قدم لنا அல்ஹம்துலில்லா. சரியான கூட்டம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பெருநாள் அன்னைக்கு அந்த தக்பீர் சவுண்டு கேட்கும் போதே மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இதை கேட்கும் போது உங்களுக்குமே அந்த மாதிரி இருந்திருக்கும், கண்டிப்பாக நீங்களுமே இந்த டைமில் அதை ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா பெருநாள் தொழுகையும் முடிஞ்சது. பெண்கள் சைடு வந்துட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன் லைட்டாக, அண்ட் ஆண்கள் சைடு வந்துட்டு ஹஸ்பண்ட்டை எடுத்து கேட்டிருந்தேன் ஒரு சின்ன கிளிப்பு. ஸோ அவங்க எடுத்து வந்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லா, நல்ல கூட்டமாக இருந்தது, நல்லபடியாக பெருநாள் தொழுது முடிக்கவும் செஞ்சாச்சு அல்ஹம்துலில்லா. ஆண்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் பலூன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க போல். சுரேன் வந்து வாங்கிட்டு வந்துட்டு சுரஃபா அம்மாவுக்கு கொடுத்துருந்தான். ஸோ பலூனு, அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே. கிஃப்ட் பாக்ஸில் வந்துட்டு என்ன இருந்தது அப்படின்னா ஒரு லேஸ் பாக்கெட்டு, ஒரு ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் கேக் இருந்தது. அண்ட் பலூன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் பலூன் சொல்லுவோம்ல, அப்படி மேலே பறந்துட்டுருக்கோம்ல, ஸோ அது கொடுத்துருந்தாங்க போல். சுரஃபா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அதை வச்சுட்டே தான் வீடு வரைக்கும் நடந்து வந்துட்டு இருந்தா. அண்ட் அந்த தொழுகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸையும் நான் மீட் பண்ணேன். உள்ளேயும் சரி வெளியில் வந்தோடனேயும் சரி, அல்ஹம்துலில்லா சுரஃபாமாவை பார்த்துட்டு என்னை கண்டுபிடிச்சி பேசினது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்கக்கிட்டேயும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அண்ட் வீட்டுக்கு போகும்போது சுரஃபாமா வந்து ஹிஜாபை கழட்டி விட சொல்லிட்டா, ஸோ அதனால் அதையும் கழட்டி விட்டுட்டேன். வீட்டிலேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் முடி தெரிஞ்சிருக்கும், பட் நான் வந்து அந்த இடத்துக்கு தொழுக வந்த உடனே வந்துட்டு அந்த முடியை கட்டி அவள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டுட்டேன். ஏன்னா தொழுகும் போது முடி தெரியக்கூடாது இல்லையா, நிறைய பேர் இதை கேட்பீங்க, ஸோ அதனால தான் இதை நான் சொன்னேன். முடியை வந்து கட்டி அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டுட்டு ஜிப் போட்டு விட்டுட்டேன். அண்ட் தொழுது முடிச்சதுக்கப்புறமா தான் அவள் உள்ளே குத்துதுன்னு சொன்னதுக்கப்புறமா நான் எடுத்து விட்டேன். அண்ட் தொழுது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த பள்ளி ஒன்று இருந்தது, எங்கேயுமே வந்துட்டு தொழுகெல்லாம் நடந்தது, பட் நாங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே போய் அந்த திடலில் தொழுகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். பட் இங்கேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பினோம். A few moments later, வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய கிச்சனுக்கு தான் வந்தது. நேராக வந்துட்டு வந்து அந்த கறிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை சூடு பண்ணிவிட்டு கோழியப்பம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சரியான பசி. ஸோ இதை அடுப்பில் வச்சுட்டு கோழியப்பத்துக்கான மாவு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து கறி குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உரப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒருவேளை அப்படி தானோன்னு சொல்லிட்டு நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். ஏன்னா எனக்கு சமைக்கும் போது டேஸ்ட் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது, பட் டேஸ்ட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கே இது ரொம்ப டூ மச்சா தெரியல, ஆல்ரெடி பசியில் வேறு இருக்க, பேசாமல் போங்க அங்கிட்டு சொல்லி துரத்தி விட்டுட்டு கோழியப்பம் சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு சுற்றலாம், மாவு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சீக்கிரமாக வெந்துடும். இதை திருப்பி போடலாம் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேனில் ஊற்றிட்டு ஒரு 30 seconds வந்து நம்ம மூடி வச்சாலே போதும், டக்குன்னு வெந்துடும். ஸோ நான் வந்து கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன், டக்கு டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம். இவ்வளோ இதுவுமே சுடுறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 minutes அவ்வளோக்குள்ளே தான் ஆகும், கடகடான்னு சுற்றலாம். ஸோ கோழியப்பமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சுட்டு எடுத்துட்டேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபி அரிசி மாவில் பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஏன்னா அதுவுமே ஒரு தடவை நான் சாப்பிட்ருக்கேன், போன தடவை துபாய்க்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது எங்கள் அண்ணாவோட வீட்டில் போய் ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு வ்ளாகில் காட்டியிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு அரிசி மாவில் தான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கிறேன்ல, அவங்க வந்து ரோல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதோட டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்தது. இன்ஷால்லா நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு கையோட வந்து பார்த்திங்கன்னா இடியப்பம், கோழிக்கறி குழம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அண்ட் வட்டலப்பமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே ரெடியாக இருக்குது. இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கட் பண்ணணும். ஸோ எங்களோட பெருநாள் டிஃபன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது தான், வட்டலப்பம், கோழியப்பம், இடியாப்பம், கோழிக்கறி, அதுக்கப்புறம் ஜவர்சி பாயசம். அல்ஹம்துலில்லா. அண்ட் உங்கள் வீட்டில் பெருநாள் அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிரியாணிக்காக வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அன்னைக்கு வந்து நான் பிரியாணி பண்ணலை, ஏன்னா டிஃபன் சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. ஸோ முழிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து பண்ணேன், ஸோ ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த கறி குழம்பு இருந்தது, ஸோ அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே தான் பிரியாணி பண்ணேன். ஸோ எங்களோட ஈத் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா டக்குன்னு உடனே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.